சூப்பர் சூப்பர் தான். பட் ஐயோ, உங்கள் ஃபோன்ஸ்லாம் வெடிக்குதுயா? கஸ்டமர்ஸ் வந்துட்டு செட் செட்டாக பிரித்து வச்சுருக்காங்கன்றது தான் உண்மை. ஒரு சில பிராண்ட்ஸ், ஒரு சில மாடல் வரைக்கும் தான் இந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க, முழுசாக வைக்கலை. ஹலோ பீப்புள், வருஷம் வருஷம் இந்த மொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எதனா ஒன்று இன்னோவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்டு புதுசு புதுசாக எதனா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தே ஆர் புட்டிங் சம்திங் இன் டு த மார்க்கெட் ஜஸ்ட் டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ். அது கஸ்டமர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் மேலே கஸ்டமர்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு விஷயமா வந்துட்டு வருஷம் வருஷம் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லைக் இப்போ 2016 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்னாலே மேலே கீழே வந்துட்டு இந்த பெசல்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். திக்கா கீழே இருக்க பெசல்ஸில் வந்துட்டு இந்த ஹோம் பட்டன், பேக் பட்டன் அதெல்லாம் இருந்துச்சு. மேலே இருக்க இந்த பெசல்ஸில் வந்துட்டு செல்ஃபி கேமரா, ஒரு சில ப்ராக்சிமேட் சென்சார், அந்த மாதிரி ஒரு சில சென்சார்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? அண்ட் அது வந்துட்டு இப்போது போக போக மாறி இப்போ 2022 உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்டில் ஸ்க்ரீன் வந்துட்டு எப்படி இருக்குது, எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே மாறிடுச்சு. அண்ட் மொபைல் பிராண்ட்ஸ் இன்னுமே வந்துட்டு அவங்களோட மொபைல்ஸை செல் பண்ணுறதுக்கு வித்தியாச வித்தியாசமான ஒரு சில விஷயம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு கேமரா இருந்துச்சு, அது ரெண்டாச்சு, மூணாச்சு, நாலாச்சு, அஞ்சாச்சு. ஸோ இப்போலாம் மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ் ரிலீஸ் ஆகும் போது மினிமம் ஒரு 4 கேமரா இல்லாமல் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறது இல்லை. அண்டு இப்போ இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, செல்ஃபி கேமராவை ஸ்க்ரீனுக்கு அடியில் இன்விசிபிளாக வச்சுலாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 200 watts ஃபாஸ்ட் சார்ஜிங், 108 MP கேமரா, ஃபோல்டிங் ஃபோன்ஸ், ஃப்ளிப் ஃபோன்ஸ், டைனாமிக் ஐலாண்ட், இப்போது ஐஃபோன், சூப்பர் சூப்பர் தான். பட் ஐயோ, உங்கள் ஃபோன்ஸ்லாம் வெடிக்குதுயா? உங்கள் ஃபோன்ஸில் ஒரு சில ஃபோன்ஸ்லாம் இன்னும் வெடிச்சிட்டு தான் இருக்குது, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா வச்சுருக்காங்க. ஒரு சில பிராண்ட்ஸ், ஒரு சில மாடல்ஸில் வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. ஒரு சில பிராண்ட்ஸ், ஒரு சில மாடல் வரைக்கும் தான் இந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க, முழுசாக வைக்கலை. எஸ், இந்த மொபைல் எக்ஸ்ப்ளோடிங், மொபைல் பிளாஸ்ட், அதாவது இந்த ஃபோன் ஹீட் ஆகி வெடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு காலங்காலமாக நிறைய விஷயம் கண்டுபிடிச்ச இந்த ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இன்னமும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு ஃபுல்லாக கொடுக்கல, கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, 4 days பிஃபோர் இந்தியாவில் திருப்பி இன்னொரு மொபைல் வந்துட்டு எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கு, வெடிச்சிருக்கு. அண்ட் இது வந்துட்டு ஒரு டெக் யூடியூபர் வீட்லேயே வந்து நடந்திருக்கு. ஸோ அவர் ட்வீட் போட்டு தான் வந்துட்டு வெளியே தெரிய வந்திருக்கு. அவரோட ஆண்ட்டுக்கு வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு, அதாவது ஆண்ட்டிக்கு வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அவங்க தூங்கும் போது அவங்களோட பில்லோ மேலே வந்துட்டு மொபைலை வச்சுட்டு படுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கு, இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்தது வந்து ஒரு டெக் யூடியூபரோட வீட்டில் அப்படின்னு சொன்னல. ஸோ இவரோட சேனல் நேம் வந்துட்டு எம்டி டாக் அப்படின்ற ஒரு சேனல் தான், மோர் தென் 300K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இவரோட வீட்டில் தான் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் இவர் வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு 2 Xiaomi key அஃபீஷியல்ஸை வந்துட்டு டேக் பண்ணி வந்துட்டு இந்த பிரச்சனையை போட்டிருக்காரு. அவர் அந்த வெளிச்ச ஃபோனோட ஒரு பிக்கோடு சேர்த்து ட்வீட் பண்ணி டேக் பண்ணி போட்டிருக்காரு Xiaomi கிட்ட, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்களோட பிராண்ட்லேருந்து அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணி போட்டிருக்காரு. Xiaomi சொன்னது இல்லையா, வெடித்த ஃபோன் வந்துட்டு Xiaomi Redmi 6A அப்படின்ற ஒரு லோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். 7K விற்கக்கூடிய, 7000 விற்கக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் இந்த பிராண்ட்ஸோட மென்டாலிட்டி, ஒரு சில பிராண்ட்ஸோட மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா, செட் செட்டாக வந்துட்டு கஸ்டமர்ஸை பிரித்து வச்சுருக்காங்க. எப்படின்னா, ஒரு ப்ரைஸ் லெவலுக்கு மேலே மொபைல் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியும், இந்த ப்ரைஸ்க்கு கீழே நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அவ்வளோதான், இந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்துட்டு அவ்வளோதான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே நாங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் தான் வந்துட்டு இப்போது ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி இருக்குது. இதுதான் வந்துட்டு உண்மை. அண்ட் இது எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியுமே, ஐ மீன் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுமே வந்துட்டு இது இல்லை அப்படின்னு வந்துட்டு மறுக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது தெர்மல் ரன் ஆகவே அப்படின்ற ஒரு செயின் ரியாக்ஷன் தான் இது. இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான காம்போனன்ஸ், அதாவது ஒன்ஸ் மொபைல் ஹீட் ஆகுது அப்படின்னா ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு, அதாவது இந்த தெர்மல் ரன் ஆகவே அப்படின்ற ஒரு விஷயம், ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு காம்போனன்ஸை வந்துட்டு உங்களால் எல்லா மொபைலையும் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்ட்டு வந்துட்டு தெரியல. இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ட்ரெயினில் டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது. ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்குறியா,
நீ வந்துட்டு இன்னொரு ஊருக்கு நீ ஏசியில் போகலாம், ஃப்ரீயாக போ அப்படின்ற மாதிரியும், ஒரு 150 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறியா, நீ வந்துட்டு இந்த கிளாஸில் தான் போய் ஆகணும், கூட்டமாக கஞ்சஸ்டடாக நெருக்கத்தில் மாட்டிக்கிட்டு அப்படி தான் நீ போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த 150 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குற அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, 500 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அவங்களுக்கு அவசியம் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸில் இல்லை ஏசி கோச்சில் போக வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் கவர்மெண்ட் வந்துட்டு இன்னும் நிறைய ட்ரெயின் விட்டுருந்தா அந்த 150 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருக்காங்களே அவங்க வந்துட்டு இப்படி கன்ஜஸ்டடாக ஃப்ரீயாக போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்துட்டு கவர்மெண்ட் மேலே தான் வந்துட்டு தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பட் இதை அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் வச்சியோட கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு இப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் கீழே மொபைல் வாங்கியிருக்கீங்க, அது வந்துட்டு இப்படி தான் இருக்கும், நீங்கள் இந்த ப்ரைஸ் மேலே மொபைல் வாங்கியிருக்கலாம், ஸோ இந்த ப்ரைஸ் மேலே மொபைல் வாங்கினா தான் எங்களோட பிராண்டில் வந்துட்டு எல்லா காம்போனன்ட்ஸும் வந்து வச்சு கரெக்டாக உங்களுக்கு சேஃப்டிலாம் வச்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல முடியாது. கூட இருக்கவனே வந்துட்டு ஒரு மொபைல் எக்ஸ்ப்ளோட் ஆகுது அப்படின்னா, நீ ஏன்டா ஹீட் ஆகிற வரைக்கும் அந்த மொபைலை யூஸ் பண்ண, ஹீட் ஆச்சுன்னா மொபைல் ஓரமாக வச்சுட்டு அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டி தான் வந்துட்டு இருக்குது. மொபைல் உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பேட்ரி, அது வந்துட்டு எக்ஸ்ப்ளோட் ஆக தான் செய்யும், ஓகேவா? பட் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான காம்போனன்ட்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியோட, ஐ மீன் அந்த பிராண்டோட ஒரு கடமை. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் ஒரு ப்ரைஸ்க்கு மேலே வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு தான் கொடுப்போம், இந்த ப்ரைஸ்க்கு கீழே மொபைல் வாங்கினீங்கன்னா இது நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு தப்பு. சரி, இங்கே புரியுது ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னா, செட் செட்டாக பிரித்து வச்சுருக்காங்க, அது ஓகே. என்ன ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ் கீழே வாங்கினீங்கன்னா இவ்வளோ தான் ஃபீச்சர்ஸ், இந்த ப்ரைஸ்க்கு மேலே வாங்கினீங்கன்னா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அதிகம் அப்படின்றது வேறு. இது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ப்ரியாரிட்டியாக அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க இப்படி பிரித்து வச்சுருக்கிறது. இதில் அவங்க இது பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. ஒரு சின்ன கம்பேரிசன், ஒரு ட்ரூ கம்பேரிசன், ஓகேயா? ஸோ இதை வந்துட்டு நான் சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பண்ணணும், ஐ மீன் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன கம்பேரிசன் மூலிமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ வந்துட்டு ஒரு ஷிப் இருக்குது, அண்ட் ஷிப்பில் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் இருக்கும், எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் இருக்கும், ஓகேவா? இப்போ வந்துட்டு ஷிப்பை வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அண்ட் பேசஞ்சர்ஸை வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸை எடுத்துக்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில். அண்ட் லைஃப் ஜாக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சேஃப்டி காம்போனன்ட்ஸ் ஒரு மொபைலில் இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டைட்டானிக் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு இப்போ நடந்ததில்ல இந்த எக்ஸ்ப்ளோஷன், அதாவது பேட்ரி பிளாஸ்ட் ஆகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது இந்த ஷிப்போட மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எல்லா லெவல் பேசஞ்சர்ஸ்க்குமே வந்துட்டு தான் வந்துட்டு இந்த லைஃப் ஜாக்கெட்ஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இது இப்படி தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஏன்னா லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம், எல்லா உயிரும் வந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு ஒன்று தான், ஓகேயா? பட் இதை அப்படியே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அதை அப்படியே கம்பேர் பண்ணால் சொன்ன மாதிரி பேசஞ்சர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க லைஃப் ஜாக்கெட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ஐ மீன் இப்போ நாங்கள் லைஃப் ஜாக்கெட்ஸ்னு சொல்கிறது வந்துட்டு காம்போனன்ட்ஸ். இப்போ ஒரு மொபைல் ஹீட் ஆகுது, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கூலிங் காம்போனன்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அதில் ப்ரொவைட் பண்ணலை அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா ஒரு சேஃப்டியும் வந்துட்டு போய் சேர்கிறது இல்லை. ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி இப்போ இங்கே இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்குது. 4 நாளைக்கு முன்னாடி இப்போ அந்த மொபைல் வெடிச்சிது, ஒரு டெக் யூடியூபர் வீட்லேயே வந்துட்டு வெடிச்சிருக்கு. ஸோ ஷியாமி ரெட்மி இப்போ அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ண பாருங்கள், பிகாஸ் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி மாறுமா மாறாதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, அது அவங்க கையில் தான் இருக்குது. பட் இந்த மொபைல்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகுறது அப்படின்ற விஷயம் வந்துட்டு இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்மளை தான் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஹீட் ஆகும் போது ஃபோன்ஸை கொஞ்சம் கூல்டவுன் ஆகிட்டு கூலர் நாங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நல்லது. அண்ட் தூங்கும் போது மொபைல்ஸ் நம்ம பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கிறதும் நல்லது. ஸோ சீ யூ காய்ஸ் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், CNR சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ பீப்பிள். பை.